வெல்கம் டு ஜெய் ஸ்ரீபாலன் லேர்ன் ஆஸ்ட்ராலஜி. நம்ம நட்சத்திர வரிசையில் 23வது நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம், அதாவது தனிஷ்ட நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு விரிவாக விளக்கத்தோடு எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுன்னா நீங்கள் mpgmatri@gmail.com ஆர் jayashreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். இப்போது அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தேன்னா அதுக்கு வந்து நான் சிம்பல் உடுக்கு கொடுத்துருக்கேன், அதாவது ட்ரம், ஃப்ளூட்டு, அது மாதிரி எந்த ஒரு மியூசிக், அதாவது இசை சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த பொருளானது ஹாலோவாக ஓட்டையாக இருக்கும். அதாவது இப்போ ட்ரம் பார்த்தேன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தேன்னா ஓட்டையாக இருக்கும், வெளியில் மட்டும் இது பண்ணி அப்புறம் இந்த மாட்டுத்தொல்லை ஒரு இதுவாக வச்சு அதுலேருந்து தான் அடித்து சத்தம் வரும். அதே மாதிரியே நீங்கள் புல்லாங்குழல்னு பார்த்தேன்னா அந்த புல்லாங்குழல் உள்ளுக்குள்ளே ஓட்டையாக இருக்கும், நம்ம வாயிலேருந்து வர காற்றுலேருந்து தான் அந்த பாட்டே வெளியில் வரும், ராகங்கள் எல்லாம் வெளியில் வரும். ஸோ அதுக்கு மொத்தமான ஒரு பொருளடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்க வெறும் காற்றினிலே வரும் கீதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூன்யத்திலும் வாழ்க்கை இருக்கிறது. காற்றுல, அந்த காற்றுலேருந்து எவ்வளோ அழகான இசை வெளில வருது, அந்த காற்றுல நம்ம அதில் இருக்கிறது வெறும் ஒரு குழா, அந்த குழாயில் நம்ம மூச்சு காற்றுலேருந்து ஒருத்தர் வாசிக்கிறா, அதில் ரொம்ப அழகான நம்ம ரசித்து ஒரு மியூசிக்கை வந்து பாட்டு வருது, அதுலேருந்து கீதம் வருது, அந்த கீதத்தை நம்மளாம் ரசிக்கிறோம் அப்படிங்கும்போது இதோடைய சொன்னது தான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அப்படிங்கிறவர், இது வந்து ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரம், அந்த செவ்வாயானது ஒரு பூமிக்காரகர். ஓகே, ஸோ இப்போ என்னது கேட்டால் அதுக்கு இந்த செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னாலே அவள் எப்போவுமே ஒரு பணக்காரா, ஒரு பணவந்தர்களாக, தனவந்தர்களாக அவள் இருப்பா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் பூமிக்காரகனாக இருக்கும் பொழுது அந்த பூமியிலிருந்து நமக்கு நிறைய லாபம் வருது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துலேருந்து எடுத்து பார்த்தோம்னா மகரத்தில் ரெண்டு பாதமும் கும்பத்தில் ரெண்டு பாதமும் இது பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மகரம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம், நம்மளுடைய கர்மஸ்தானம். அப்போது கும்பம் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தேன்னா அந்த கர்மத்தில் ஆக நம்ம அடையும் நற்பயன்கள், அதுதான் மொத்த இதில் பார்த்தா நமக்கு நற்பயன், கும்பம் வந்து நற்பயன். ஸோ நாம் பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற ஒரு புண்ணியமானது அந்த புண்ணியத்துக்குடைய லாபங்களை அனுபவிக்கிறதுக்காக நாம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் ஜனனமாயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஓகேயா, அதுக்கப்புறம் நம்ம வந்து தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தேன்னா இதுக்கு முதல்ல எட்டு வாசு அப்படிங்கிறவா, அதாவது முதல்ல அஞ்சு நட்சத்திரங்களுடைய குணங்கள் நிறையா, இது எட்டு குணங்கள் அடங்கினது. நான் இப்போ எனக்கு அது ஞாபகம் வச்சுக்க முடியல, ஸோ நான் பேப்பரில் எழுதி உங்களுக்கு படிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து எந்த நட்சத்திரங்களுடைய குணங்கள்லாம் அதில் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னாக்க அஸ்வினி நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரம், அதுக்கப்புறம் மிருகசிஷிய நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இந்த ஐந்து, இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு மொத்தம் எட்டு குணங்கள் உண்டு, எட்டு நட்சத்திரம் மொத்த கலவை. ஸோ அதில் பார்த்தேன்னாக்க அப்பா அப்படிங்கிறது வந்து பூராட நட்சத்திரத்தோட தேவதா, அந்த தேவதா வந்து ஒரு வாட்டர், அதுக்கு பூமியில் எப்படி வாட்டர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இவா வந்து ஒரு நல்ல சுபாவத்தோடு இருப்பான். அதே மாதிரி துருவ் அப்படிங்கிறது, அதாவது துருவ நட்சத்திரம், துருவம், அதப்போ துருவங்களும் வழிகாட்டி, நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு குணம் இவாள்கிட்ட உண்டான். அதுக்கு அடுத்தது வந்து தர், தார்மிக் அப்படிலாம் சொல்லணும் இல்லையா, அந்த தர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம கலசத்தில் உள்ள வாட்டர், இதில் கும்பம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு பியூரிட்டியான ஒரு வாட்டர் இது, அதாவது ஸ்ட்ரீம் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது அணில், அணில் அப்படின்னாக்க காற்று, அது சொன்ன மாதிரி இந்த வாஸ், அந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தேவதா, வாயு தேவதா,
அந்த வாயு அந்த காற்றுல தான் இந்த மியூசிக் வருது. வாயில் நம்ம வருது இல்லையா, அது காற்று வாயு. அதுக்காக தான் நம்ம சுவாதி நட்சத்திரத்தோட அந்த குணங்கள் எடுத்துட்டுருக்கோம். அதுக்கடுத்தது சோம். சோம் அப்படின்னாக்க நம்ம சிவனை வந்து சோமம் சோமன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோமன்கிறது வந்து சிம்மத்தில் உள்ள சிவனோட நட்சத்திரம். அதுக்கப்புறம் இது வந்து எதுக்குன்னு கேட்டால் அது இதுவும் இதில் உள்ள வாட்டர் உங்களுக்கு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சோம சோம வாரம்னு கூட சொல்லுவோம், சந்திரன். ஸோ மிருகசீஷம் இது ரெண்டுத்துக்குமே சோம் தான், ரொம்ப சோமன் சிவன். அதனால ஏன்னா மிருகசீஷம் பார்வதியோட நட்சத்திரம், அதனால இவ மூணும் பார்வதியாக நம்ம சொல்கிறோம். அதனால தான் இந்த சோமன் அப்படிங்கிறவுடைய ஒரு இதுவும் இருக்குது. அடுத்தது அனல் அப்படின்னா ஃபயர், அதாவது உங்களுக்கு செவ்வாயே உங்களுக்கு வந்து நெருப்பு கிரகம் தான். ஸோ இந்த நெருப்பு வந்து கோவம் உடைய அகிருத்திகா நட்சத்திரம் மூ சேவை அதோட இதுதான். அதனால இவ வந்து ரொம்ப கோபமாக இருக்கிற விஷயம் ஒன்று. அதுக்கப்புறம் பிரத்யூஷ் அப்படிங்கிறது, பிரத்யூஷ் அப்படின்னாக்க உஷா அப்படிங்கிற ஒரு தேவதை தான் சூரியனுடைய அந்த ஏழு குதிரையுடைய அந்த இதையே ரதத்தையே அந்த உஷாங்கிற பெண் தெய்வம் தான் ஓட்டுறாளாம். ஸோ அதனால பிரத்யூஷ் அப்படிங்கிறது. அப்புறம் பிரபா அப்படிங்கிறது வந்து லைட், நம்ம ஒரு எப்படி ஒரு சூரியனோ ஒரு இதோ செவ்வாய்ங்கிறதே ஒரு நெருப்பு தான். அது நெருப்பு எரியும் போது சுற்றி இடத்தையும் வெளிச்சம் நல்ல, அதனால இவளுடைய இந்த குணங்கள் எல்லாம் அவள்கிட்ட வந்து இருக்குமா. இதில் இன்னொரு விஷயம் என்னது கேட்டேனாக்க உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது இந்த சிவன் அப்படின்னாக்க இதுலேனா இதுக்கு அடுத்த தெய்வம் வந்து சிவன். அந்த சிவனோட இருக்கிறதுனால தான் இங்கே வந்து ராகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் சாமவேதம். ஏன்னா இந்த இடத்துல ஜாஸ்தி பார்த்தேன்னா ஹரிஹரனை ஏன் வணங்குறோம், ஏன் இந்த இடத்துல சாமவேதம் வந்தது அப்படியெல்லாம் நீங்கள் உண்டு. அது பற்றின விளக்கமும் நான் அடிக்க அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நடராஜருடைய தாண்டவம், சிவத்தாண்டவம் இருக்கு இல்லையா, அது நடராஜருடைய தாண்டவம். அதனால இந்த வீட நட்சத்திரத்துக்காரா ஜாஸ்தி மியூசிக் பரதநாட்டியம் அதில் ரொம்பவும் கைத்திருந்தவளாக இருப்பாளா, இல்லைன்னா அதை ரசிக்கக்கூடிய தன்மைகள் அவள்கிட்ட இருக்குமா. அவட்ட நினைச்சில் பிறந்தவா எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து மியூசிக் தான் தெரிஞ்சிருக்கணும், ட்ரம் வாசிச்சுக்கணும், ஃப்ளூட் வாசிச்சுக்கணும்னு இல்லை. பட் அவள் வந்து அவளுடைய அந்த நாட்டம் அதில் ஜாஸ்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு இந்த எட்டு சொன்னேன் இல்லையா, எட்டு குணங்கள் சொன்னேன், அந்த குணங்கள் கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், என்ன அவளுக்கு அந்த குணத்தில் பாசிட்டிவ் இருக்கும் என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், இவள் வந்து ஜாஸ்தி காட் அப்பா அப்படிங்கிறது இவளுக்கு தான் ஜாஸ்தி இந்த அப்பாவுடைய தன்மை ஜாஸ்தி எந்த நட்சத்திரத்தில் யாருக்காவது இருந்ததுன்னா அவள் ஜாஸ்தி மியூசிக்கல் விஷயத்தில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருப்பாளாம் இல்லையா. அவள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருப்பாள், அதனால அது அவளுடைய நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவள் ரொம்ப ஜாஸ்தி ட்ரம் வாசிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் அவள் தானே தன்னைத்தானே புகழ்ந்துட்டு இருப்பாளாம். இந்த அப்பாவில் இருக்கிறவா ஒன்று அவள் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அட் மியூசிக்காக இருப்பா, அது இல்லைனாக்க அவள் தன்னைத்தானே போகணும் தன்னை பார்த்தியே ரொம்பவும் எல்லாத்தையும் பேசி உட்காந்துருப்பா. அடுத்தது த்ரவ் அப்படிங்கிறது, அவள் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டு, ரொம்ப அவளுடைய எல்லாமே திங்கிங் எல்லாம் ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இதுனா இவ்வளவு தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே அவள் தன்னுடைய குணங்களை எந்த இடத்தையும் மாற்றிக்க மாட்டான், அவளை நம்ம நம்பலாம், ரிலையபிலிட்டி இருக்கும் அவள்கிட்ட. அது அதனுடைய நெகட்டிவ் என்னது அப்படிங்கிறத லைக் டு பி, அவளுக்கு வந்து யாரையுமே அவளை யாரும் ஆர்டர் பண்ணால் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு அவள் வேலையை அவள் தனியாக செய்யணும். அடுத்தவா சொன்னேன்னா அது அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தேன்னா தர் அப்படிங்கிறது வந்து, அதாவது தர்மிக்கு அப்படி சொன்னேன்னா அவள் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருப்பாள், அடுத்தவாளுக்கு நிறையா செய்யணும்னு ஆசைப்படுவாள், சேரிட்டபிள் கிட்ட எத்தனை இருக்கோ அதை வந்து அடுத்தவாளுக்கு கொடுக்கறதுக்கு அவள் ட்ரை பண்ணுவாள். அப்புறம் அவள் வந்து ரொம்பவும் அவளுடைய நெகட்டிவ் பாயிண்ட் என்னதுன்னு கேட்டேனா அவள் ஜாஸ்தி பேசிகிட்டே இருப்பாள், அதுடைய கூட இருக்கும். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு அணில் அப்படிங்கிற குணங்கள், அந்த எட்டில் எந்த குணங்கள் வேணாலும் ஒருத்தருக்கு வந்திருக்கலாம், நாலு பாதங்கள் இருக்கு இல்லையா, அதனால் யாருக்கு அந்த குணங்கள் இருக்கோ அப்போ அவளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். அணிலுங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி பிஸ்னஸ் விஷயமா இருப்பாள், ஏன்னா அது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், அதனால் ரொம்ப பிஸ்னஸ் பார்க்கணும், பிஸ்னஸை வந்து அவளுடைய மைண்டு முழுக்க பிஸ்னஸாக தான் இருக்கும். எப்படி அதிகமாக பைசா வந்து ஜாஸ்தி ஒன்றை வந்து நாளாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருப்பாள். அதுக்கப்புறம் வந்து இதில் நான் நெகட்டிவ் பார்த்தேன்னாக்க அவள் தன்னுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை பற்றி தான் எப்படி முன்னேறுவோம் அப்படிங்கிறத பற்றி ஜாஸ்தி அவள் வந்து அதில் பற்றி ஒரி பண்ணிகிட்டே இருப்பாள், இப்போ பாரு அதுதான் அவளுடைய நெகட்டிவ் இது. அடுத்தது அனல், அனல்ங்கிறது ஃபயர் இருக்காது, அதனால் இதுலேயும் ஜாஸ்தி மெட்டீரியல் அக்யூமிலேஷன் தான் அவளுக்கு, ஜாஸ்தி பைசா தனியாக அப்படிதான் வேணும். நெகட்டிவ் வந்து ரொம்ப பேட், ரொம்ப கோபம், சீக்கிரம் சீக்கிரம் கோபம் வரக்கூடிய ஒரு குணம். அடுத்தது வந்து பிரத்யூஷா, அதாவது உஷா சொன்னேன் இல்லையா, அது வந்து ஹாப்பினஸ், இது ரொம்ப விஷயம் நல்ல விஷயம். இந்த உஷாங்கிறவ வந்து சூரிய பகவானுக்கே ரதசாரதியாக இருக்கிறவா இல்லையா, அதனால் இவள் வந்து எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளாம், ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பாளாம், எல்லாத்தையுமே ஈஸியாக தான் எடுத்துப்பாளாம். அவளால் யாரும் வந்து இது
இதில் வந்து அவளுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டே கிடையாது. இந்த இடத்துல அவள் எப்பவும் ஜாஸ்தி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாள், ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அடுத்தது பிரபாஸ்ங்கிறது ரொம்ப லைட் ஹார்ட்டட், எது எத்தனை செஞ்சாலும் பாவம் ரொம்ப மனசு இறங்கி போயிடும் அவளுக்கு. எல்லாருக்கும் நிறையா சொல்ல ரொம்ப பியூரிட்டி, ரொம்ப குட் நேச்சராக ரொம்ப நல்லதாக இருக்கும். இதுதான் அவளுடைய விஷயம். அதுக்கப்புறம் வந்து இப்போது சொல்லணும்னு கேட்டேன்னாக்க, ஆக்சுவலாக உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு பார்த்தேன்னாக்க ஒரு ஏழாம் இடத்துல செவ்வாய், இவரும் நான் எது என்ன கேட்டால் நீங்கள் அஸ்வினி அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. சப்போஸ் நம்மளுடைய கிரகங்கள் ஏதாவது ஒன்று அவிட்ட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் அவளுடைய குணங்கள் இது இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டேன்னா, ஸ்ரீ பகவான் ராமச்சந்திரருடைய ஜாதகம் கடக லக்ன ஜாதகம். கடக லக்ன ஜாதகமாக இருக்கும்போது எதிர்த்தாப்பில் செவ்வாய் உச்சமடைஞ்சு அவிட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான். அதாவது செவ்வாய் எதிர்த்த வீட்டில் உட்காந்துருந்தா, லக்னத்துக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருந்தா அவளுக்கு லைஃபே பேச்சுலர் லைஃப் தான். அவளால் கல்யாண வாழ்க்கை நன்றாக இது பண்ண முடியாது. அதுலேயும் உங்களுக்கு மகரத்தில் சப்போஸ் செவ்வாய் இருந்ததுன்னா அது ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கும். கும்பத்தில் இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு மூணாம் பாதம் வந்து ஓரளவு நன்னாக இருக்கும். இதில் இந்த ராமச்சந்திரருக்கு இது மாதிரி இருக்கிறதுனால செவ்வாய் இருக்குதுன்னா ராவணன் வந்து சீதையை வந்து கடத்தின்னு போயிடுறார். அதுக்கப்புறம் தான் யுத்தம், அதாவது இந்த செவ்வாய் அந்த இடத்துல இருக்கும்போது இவள் ஜாஸ்தி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாள், ரொம்ப ஃபைட்டிங் நேச்சராக இருப்பாள். அதனால தான் அவள் மிலிட்ரியில் இருக்கிறதெல்லாம் விஷயம். ஏன்னா அவள் பேச்சுலர் லைஃப் தான் வாழ்ந்தாகணும். மிலிட்ரியில் போகும்போது நாட்டுக்காக வாழும்போது அவளுடைய மனைவியுடைய சுகங்களை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, கணவனுடைய சுகங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால இவள் பேச்சுலர் லைஃப் இருப்பாள். இந்த யுத்தம்ங்கிற காசுனா ராமச்சந்திரன் வந்து ஒரு யுத்தம் போட்டு தன்னுடைய மனைவி எடுத்துன்னு வந்தாலும் பிறகும் அவரால் தன்னுடைய மனைவியோட குடும்பம் நடத்த முடியல. ஏதோ வந்து ஒரு இது வந்து யாரோ சொன்னா அப்படிங்கிறதுனால தன்னோட மனைவி அவர் தள்ளி வச்சுடுறார். அது மாதிரியான ஒரு காரணம் இருக்கிறதுனால இவாளாலே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்குமே மன வாழ்க்கை அப்படின்னு போகும்போது இவாளுடைய நேச்சருக்கு மாறுபட்ட கருத்து உள்ள கணவன் மனைவி தான் அமைவதுனால இவாளால் அழகாக தன்னுடைய கணவன் மனைவியோட சுகத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு சாதாரணமாகவே செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேச்சுலர் லைஃப்னு ஒன்று இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த கிரகம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தன்னுடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி அவிட்ட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தாலும் சரி அவளுக்கு இந்த மன வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இப்போது இதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு முதல் பாதம் வந்து உங்களுக்கு சிம்மத்தில் வருது. ஏன்னா இதுவே ஒரு ஃபயர் சைன், அதுலேயும் போய் அங்கேயும் போய் அது ஃபயர் சைனில் போய்டுறது சிம்மம், அதுவும் ஒரு நெருப்பு கிரகம். அதனால என்னன்னு கேட்டால் இவாளுக்கு மெட்டீரியல் அச்சீவ்மெண்ட்டு ரொம்ப இந்த ஃபயர் இந்த ஸ்டொமக்ங்கிற மாதிரி இவள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுவாள், நிறையா ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கும், எல்லாம் சக்ஸஸ் ஆகி இருந்தாலும் மன வாழ்க்கை கண்டிப்பாக நன்னாக இருக்குமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது எட்டாம் இடமா போய்டுறது, இங்கேருந்து பார்க்கும்போது எட்டு, ஓகேயா, எட்டில் செவ்வாய் ஆகிடுறது. அப்போது நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாதமானது மகர ராசிக்குடையது, உங்களுக்கு வந்து கன்னிக்கு போகிறது. கன்னியை பார்த்தா உங்களுக்கு செவ்வாய்க்கும் புதனுக்கும் அவ்வளோ தூரம் நல்ல தொடர்பு, அவ்வளோ தூரம் சொல்ல முடியாது ஃபேவரபிள் இது கன்ஜக்ஷன் சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து எப்படின்னா இது வந்து புதனுடைய மூலத்திற்கான ஸ்தானம் கன்னியானது. அதனால் இவள் வந்து நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, பாட்டு, ஈவன் அவள் வந்து ஸ்போர்ட்ஸு இது மாதிரி அத்தலட்டிக் வெயிட் லிஃப்டர் இந்த மாதிரியான விஷயத்துலலாம் அவள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாள், நிறையா பேர் எடுப்பாள். ஆனால் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்குமா அப்படின்னு பார்த்தேன்னா இல்லை. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வருது, மூணாம் பாதமானது கும்பமான கும்பத்தில் வருது. அது வந்து மூணாம் பாதம், அதாவது ராசி, அதாவது ராசி வந்து கும்பராசியில் வருது மூணாம் பாதம். ஆனால் நவாம்சத்தில் வந்து அது துலாவில் வருது, அது சுக்கரனுடைய வீடு. அதனால இந்த ஒரு பாதம் மட்டும் கணவன் மனைவியில் வந்து ரொம்ப நன்னாக இருந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு அதிகமாக இருக்குது. அடுத்தது நாலாம் பாதம் உங்களுக்கு வந்து விருச்சிகத்துக்கு வருது, அதாவது நெருப்புக்கு திருப்பியும் இந்த முதல் பாதம் மாதிரியே இதுவும் நெருப்பில் இருக்கிறதுனால இவா ஜாஸ்தி இந்த மிலிட்ரி அந்த மாதிரியான விஷயம், போலீஸ் அந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப இதுவாக இருப்பாள், ஒரு ஃபைட்டிங் நேச்சராக இருப்பாள். பட் இவளுக்கு ஆல் டுகெதர் பார்த்தீங்க உங்களுக்கு மெட்டீரியல் சக்ஸஸ் ரொம்ப இருக்கும். ஆனால் இவள் ரிச்சு, எப்போவுமே ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அட்லீஸ்ட் ரிச் திங்கிங் இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல உயர்ந்த குணங்கள் இருக்கும், அடுத்தவளுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு குணங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டுக்காக தன்னை குடும்பத்தையே தன்னையே ரொம்ப பெரிய ஒரு சாக்ரிஃபிகேஷன் இல்லையா. அதனால அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் தான் ஏன் கேட்டேன்னா இதுதான் உங்களுக்கு தெய்வம் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து சிவா விஷ்ணு அப்படின்னு சொல்வேன், ஹரிஹரன் சொல்வேன். ஏன் காரணம் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஸோ ராவனுக்கு ராவனை அழிக்கிறதுக்காகவும் மகாவிஷ்ணுவான நம்ம ராமர் அவதாரம் வந்து மகாவிஷ்ணு, அவருக்கும் இது பண்ணுறதுக்காக இவர் வந்து
உங்களுக்கு முதல்ல சொன்ன கதை தான், ஆனாலும் திருப்பியும் வேணாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறேன். ஏகாதசி ருத்ர இதுன்னு சொல்லிட்டு ராவணன் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹோமம் பண்ணுறார். அதில் ஏகாதசினாலே 11, ஆனால் ராவணன்ட்ட இருக்கிறது 10 தலை தான். அவர் அவ்வளவு இதுவாக அதில் ரொம்ப ஆசைப்பட்டு அவர் பண்ணும்போது ஒவ்வொரு தலையாக எடுத்து எடுத்து போட்டு அவர் யாகம் பண்ணுறாராம். ஆனால் ருத்ரன்னாலே சிவன் தான். அப்போது சிவன் போய் அங்கேருந்து ஒவ்வொரு தலையாக வாங்கி அந்த இதை அவதி வாங்கி வாங்கி அவர் பண்ணும்போது கடைசியில் ஏகாதசி 11வது ருத்ரன் வந்து இருக்கும்போது அவர்கிட்ட தலை இல்லை, 10 தலை தான் அவர்கிட்ட இருக்க, 10 தலையும் போட்டுவிட்டார். அப்போ இவர் கேட்கும்போது அவரால் ராவணனால் அந்த 11வது தலை கொடுக்க முடியல. அப்போது அவர் வந்து சொல்கிறார், உன்னுடைய சாவுக்கு நான் காரணமாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்ரீமான் ஆஞ்சநேயராக ஜனனம் எடுத்து ராமருக்கு வந்து அவர் உதவி செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஹரிஹரனுடைய ஜனனம் எப்படி கேட்டால் சிவா விஷ்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த நம்ம ஐயப்பனுடைய ஜனனம் இருந்தது. அதனால் எந்த இடத்துலையுமே எப்போவுமே சிவா விஷ்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து தான், ஏன்னா இந்த திருவோணத்துக்கு அடுத்த நட்சத்திரம், திருவோணத்துக்கு தெய்வம் வந்து விஷ்ணு. அதனால் ரெண்டாவது கும்பத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நடராஜர் சிவனுடைய பாகம் நிறையா இருந்தாலும் அங்கே விஷ்ணுவோட இதுவும் இருக்குது. ஏன்னா ஒரு பிறப்புக்கும் ஒரு வாழ்வுக்கும் நடுவில் இருக்கிறது சிவாவும் விஷ்ணுவும் தான் ஜாஸ்தி வேலை செய்கிறான், பிரம்மனுடைய படைப்போட முடிஞ்சு போயிடுது. அதனால் எப்பவுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிவா விஷ்ணு இங்கே எப்பவுமே இந்த அவிட நட்சத்திரக்காரா எத்தனைக்கு எத்தனை சிவா விஷ்ணு கோயிலுக்கு போகிறாலும் அத்தனைக்கு வெறும் சிவனை மட்டும் வணங்கிட்டு விஷ்ணுவை வணங்காமல் இருக்கக்கூடாது, சிவா விஷ்ணு ரெண்டு பேரையும் சேர்ந்து வணங்கணும். அது இல்லை அப்படி பண்ண முடியலைன்னா ஐயப்பனை வணங்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். மற்றபடி இவருடைய காஸ்ட் வந்து இவரது செவ்வாய் ஆனவர் வந்து உங்களுக்கு பூமிக்காரகர், அதனால் இது ஃபார்மராக இதுவாகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்போஸ் யாராவது யூடியூபர்ஸ் பார்க்குறேன்னா தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் என்னுடைய சேனலை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்க. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். அவிட்டம் தனிஷ்டா நட்சத்திரம் வித் மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் எனர்ஜி. சிம்பல் டம்ரு, உடுக்கை சிவனுடைய கையில் இருக்கிறது. தெய்வம் டெய்டி அஷ்டவாசுஸ். ரூலர் ஆஃப் த பிளானட் மார்ஸ் செவ்வாய். கணம் ராட்சச கணம். அனிமல் லயன் சிங்கம். காஸ்ட் ஃபார்மர். கோத்திரம் அங்கீரசா, ஒன் ஆஃப் த சப்தரிஷி. மார்ஸ் ஈசிய நரசிம்ம அவதாரம். தசவித்யா காளி பகலாமுகி. வவ்வல்ஸ் அண்ட் ஆல்பபெட்ஸ் ஆஃப் த நியூபார்ன் பேபி நேம் ஆர் அவிட்டம் முதல் பாதம் க, அவிட்டம் ரெண்டாம் பாதம் கி, அவிட்டம் மூணாம் பாதம் கு, அவிட்டம் நாலாம் பாதம் கே. அவிட்டம் தனிஷ்டா. டீட்டெயில்ஸ் வித் நவாம்ச அண்ட் ப்ரொஃபஷன்ஸ். முதல் பாதம் 23.20 எடுத்து 26.40 வரைக்கும் மகரத்தில் உள்ளது சிம்ம நவாம்சம் அண்ட் இட் இஸ் ரூல்டு பை சன். திஸ் பாதா அஷ்யூஸ் ஈஸி சக்சஸ் இன் ஒன்ஸ் அண்டர்டேக்கிங் அண்ட் ஆஃபன் பிரிங்ஸ் த நேட்டிவ் அண்டர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டு சம் கைண்ட் ஆஃப் லைம் லைட். நெக்ஸ்ட் இரண்டாம் பாதம் 26.40 எடுத்து 30 வரைக்கும் மகரத்தில் உள்ளது ஃபால்ஸ் இன் கன்னி நவாம்சம் அண்ட் இட் இஸ் ruled by Mercury. This pada relates to the skillful and communicative part of this nakshatra. இந்த இடத்துல 0.3 புள்ளி மகரம் இல்லை, இது கும்பம். கும்பம் ஃபால்சியின் துலாம் நவாம்சம். இட் இஸ் ரூல்டு பை வீனஸ். திஸ் பாதா ரிலேட் டு த அமிக்கபிள் ஆப்டிமிஸ்டிக் ஹாப்பி சோஷியல் மியூசிக்கல் குரூப் ஓரியன்டேட்டட் அண்ட் வெல்த்தி ஆஸ்பெக்ட் ஆஃப் தனிஷ்டா. நாலாம் பதம் 3.20 எடுத்து 6.40 வரைக்கும் கும்பம் ஃபால்ஸ் இன் கட்டக நவாம்சம் அண்ட் ரூல்டு பை மார்ஸ். திஸ் பாதா ஹாஸ் எக்ஸசிவ் மார்டியன் எனர்ஜி அண்ட் ரிலேட் டு த ரித்திமிக்கல் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் ரிக்வயரிங் எ லாட் ஆஃப் எனர்ஜி லைக் ட்ரம்மி. ப்ரொஃபஷன் மியூசிஷியன் டான்சர் அண்ட் பர்ஃபார்மர்ஸ் drummers, real estate business, entertainment industry, gemstone and precious metal dealers, warriors and military people, surgeon and medical practitioners, scientists and physicists, athletes and sports persons, makers of musical instruments. Remedial, best remedial measure of this nakshatra is worship of goddess Durga, Harihara, Shiva, Vishnu. And chant 108 times
ஓம் எம் அண்ட் வென் மூன் கிராசஸ் தி நட்சத்திரா. திஸ் அவிட்டம் தனிஷ்டா இஸ் அஷ்டமி திதி.